இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக இரண்டு அணிகளும் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் தாறுமாறாக விமர்சித்து வருகின்றனர். மே தின பொதுக்கூட்டத்தில் கூட கோபாவேசம் காட்டினார் ஓபிஎஸ். எடப்பாடியும் தினகரனும் கூட்டாளிகள், மக்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக கூறி கபட நாடகம் ஆடுகின்றனர் என கொந்தளித்தார் பன்னீர்செல்வம். மறுபக்கம் தன் பங்குக்கு தானும் ஆவேசம் காட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சேலம் கூட்டத்தில் அவர் பேசுகையில், இரண்டு அணிகளும் இணைவதில் எந்த நிபந்தனையும் தேவையில்லை, ஒட்டுமொத்த கட்சியே நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, எதற்காக முதல்வர் பதவியை விட்டு தர வேண்டும் என கேள்வி எழுப்புகின்றார் எடப்பாடி அணியினர். ஓபிஎஸ் தரப்பில் கூறுகையில், பன்னீர்செல்வத்துக்கு ஜெயலலிதா தயவால் இரண்டு முறை முதல்வர் பதவி தேடி வந்தது, மூன்றாவது முறை மோடியின் தயவால் கிடைத்தது. அந்த பதவியை விட்டு தராமல் விடாப்படியாக சசிகலாவை அவர் எதிர்த்திருந்தால் முதல்வர் பதவியை யாரும் தட்டி பறித்திருக்க முடியாது. இப்போது நாம் வலுவாக இருக்கிறோம், இந்த நேரத்தில் முதல்வர் பதவியை விட்டு தர வேண்டும் என கேட்பதில் நியாயமே இல்லை என்பதுதான் எடப்பாடி ஆதரவாளர்களின் கருத்தாக இருக்கிறது. கட்சியிலும் ஆட்சியிலும் தனக்கு மிஞ்சிய சக்தியை வளரவிட்டால் வரும் காலங்களில் அதிமுக கைவிட்டு நழுவி போய்விடும் என நினைக்கிறார் எடப்பாடி. சேகர் ரெட்டியை கையில் வைத்துக் கொண்டே பன்னீர்செல்வத்தை வளைத்தார் மோடி. விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டால் எடப்பாடி வளைக்கப்பட்டார். அன்புநாதன் விவகாரத்தால் வழிக்கு வந்தார் நத்தம். சீனியர்களை வளைப்பதற்கு விதவிதமான விதைகளை பயன்படுத்தி பாஜக அந்த விதைகளின் வழியாக நிரந்தர பொதுச் செயலாளர் பிளஸ் நிரந்தர முதல்வர் கனவில் ஊறி திளைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் அதிமுகவினர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.